வெல்கம் டு தி சேனல் பெந்தி கேர்ள் நான் ஷென்பா. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கண்டிப்பா வந்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம். தக்காளி தொக்கு பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு dry powder வந்து நம்ம அரைக்க போறோம். அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி தொக்குக்கு. அது வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு போட்டுறோம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் வந்து dry roast பண்ணனும். ரொம்ப நேரம் வதக்கிட்டீங்க அப்படினா வெந்தயம் வந்து கசந்துரும். அதனால ரொம்ப மிதமான சூட்ல வச்சிட்டு லைட்டா ஒரு 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கு கடுகுலாம் அந்த டைட்லயே வந்து நம்ம எடுத்து ஓரமா வச்சிரலாம். இது ஆறனதும் இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு dry powder-ஆ நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து 1 கிலோ தக்காளி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு pan அடுப்புல வச்சிட்டு நல்ல ஹீட் ஆனதும் இதுல வந்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலை எண்ணெய் இல்லட்டி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. நல்ல டேஸ்டா இருக்கும் தக்காளி தொக்கு. இது கூட வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 கிலோ தக்காளியை இதல ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து அதுவே தண்ணி விடும். அதனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவேண்டாம். லைட்டா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே வந்து தக்காளி நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். சோ பாக்குறதுக்கு வந்து இதளவு இருக்கும். நல்ல வத்தி நமக்கு அல்வா பதத்துக்கு ரொம்ப கம்மியா தாங்க கிடைக்கும். இப்போ பாருங்க நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போடிங்க அப்படினா இன்னும் நல்லா தண்ணி விட்டு சீக்கிரமா வந்து தக்காளி எல்லாம் மசிஞ்சு போய்டும். அதுக்காக உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா மூடி வச்சு நல்லா வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் போல ஆயிருக்கு. இப்ப பாருங்க நல்லா தண்ணி விட்டுருச்சு. இதுக்கு அப்புறம் வந்து தண்ணி விடாது. இதுதான் ஃபைனல். இதுக்கு அப்புறம் ஃபுல்லா நமக்கு வத்தை தான் செய்யும். கம்மி தான் ஆகும். அல்வா பதத்துக்கு வந்து நம்ம தொக்கு கொண்டு வரணும். அதனால அப்பப்ப இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. இப்ப பாருங்க தக்காளி நல்லா வெந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கு அப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி அம்தி அம்தி விட்டீங்க அப்படினா தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு போய்டும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த தக்காளி மேலே தெரியாத அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்ல தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ தக்காளிக்கே 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் தான் ஆட் பண்றேன். நீங்க உங்களுக்கு ஏத்தாப்புல பாத்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய பவுடர் இருக்கு இல்லையா, கடுகு அண்ட் வெந்தய பவுடர், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி தொக்குக்கு. அதுக்கு அப்புறம் 2.5 டேபிள்ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து உப்பு இன்னும் கொஞ்சம் தேவை, நீங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா கூட கொஞ்சம் நீங்க போட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விடுங்க. இந்த பவுடர்ஸ் எல்லாமே நல்ல கலர் கொடுக்கும். பிளட் ரெட் கலர்ல வந்து தக்காளி தொக்கு நமக்கு கிடைக்கும். இனிமே ஃபுல்லா வந்து நமக்கு கெட்டி ஆயிட்டே தான் போவும். நல்லா வேக விடலாம் இந்த பவுடர்ஸையும். இத வந்து நல்லா நம்ம வேக விடலாம். அப்பப்ப வந்து கிளறி விடலாம். தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. சைடில் எதுவும் பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. சைடில் இருக்கிறத கிளறி விடுங்க, இல்லாட்டி கரிஞ்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் நம்ம வச்சா போதும். கரெக்டாக நமக்கு அந்த கீழே இருக்க பாத்திரத்திலே ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அல்வா பதத்தில் வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வாரங்கள் இது நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அது கூட வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். லைட்டாக 1 நிமிஷம் வந்து நல்லா mix பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே அந்த தக்காளி தொக்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த தக்காளி தொக்குக்கு. அண்ட் ரொம்ப ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் பண்ணாலே ரொம்ப ஆசையாக இருக்கும். டெய்லி சாப்பிட்ணும்னு தோணும். அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி தொக்கை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. கண்ணாடி ஜாலியாக இருந்தால் இன்னும் நல்லது. ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் நல்லா இருக்கும். ரொம்ப வாரங்கள் வந்து இதை நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இட்லி தோசை ரைஸ்க்கு கூட நம்ம வந்து சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க தக்காளி நிறைய இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தொக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் கண்டிப்பா வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் உள்ளதோட வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பாய்.